வாழ்க்கையில சந்தோஷம் சிரிப்புன்னு எமோஷன்ஸ் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ஒரு படத்துக்கு நகைச்சுவை ரொம்ப ரொம்ப முக்கியம். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு சும்மா சொல்லல. இதுக்கு ஏத்த எக்ஸாம்பிள் தான் வசூல் ராஜா MBBS படத்துல நடிகர் பிரகாஷ் ராஜ் பிராக்டிஸ் பண்ணக்கூடிய அந்த லாஃபிங் தெரப்பி. மூவிஸ் மூலமா பேருக்குன்னு ஏதாச்சும் காமெடி பண்ணிட்டு இருக்காம பண்ற காமெடிஸ்லயும் சில நல்ல கருத்துக்களை சொல்ற நம்ம தமிழ் சினிமா நகைச்சுவை நடிகர்கள் பல பேர் ஹீரோவா அவதாரம் எடுத்திருக்காங்கன்னு யோசிச்சா டக்குன்னு நம்ம மைண்டுக்கு வர்றது சந்தானோ விவேக் வடிவேலு தான். இவங்களையும் தாண்டி வேற யாருன்னு இப்ப ஒரு கிளான்ஸ் பாக்கலாமா? என்எஸ்கேன்னு எல்லாராலையுமே சொல்லப்படுற நகைச்சுவை அரசர் NS கிருஷ்ணன் தான். மக்கள் திலகம் MGR அண்ட் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கே இவரு ஒரு குரு. தன்னுடைய நகைச்சுவை மூலமா பல சீர்திருத்த கருத்துக்களை கொடுத்த நடிகர். 1949 ரிலீஸ் ஆன நல்ல தம்பி படத்துல ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவா ஆனாரு. ரசிகர்கள் மத்தியில அப்போவே இந்த படம் பெரிய வரவேற்பை பெற்றுச்சா. TR ராமச்சந்திரன் ஒரு படத்துல ஹீரோ ஹீரோயின் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும், நடுவுல அப்பப்ப காமெடி ஆட் பண்ணுவாங்க. ஆனா படம் முழுக்க காமெடியே கதையா இருந்தா அப்படிதான் இவர் நடிச்ச எல்லா படமும். 100 படம்க்கும் மேல நடிச்ச இவர் ஒரே ரோல்ல போத் காமெடி அண்ட் ஹீரோவா ரசிகர்களை மகிழ்ச்சிருக்காரு. சோ ராமசாமி, இவர் ஒரு காமெடி ஆக்டர் மட்டும் இல்ல, சீனியர் ஜேர்னலிஸ்ட், அரசியல் விமர்சகர் அண்ட் தி லெஜெண்டரி ஆக்டர் அண்ட் நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவோட நெருங்கிய நண்பரும் கூட. 1971 முகமது பின் துக்ளக் படத்தை தானே இயக்கி அவரே ஹீரோவாவும் நடிச்சிருக்காரு. நகைச்சுவை நாயகன் நாகேஷ் டைமிங்ல பஞ்ச் போட்டு காமெடியில டைமிங் ரொம்ப முக்கியம்னு காமிச்சவரு நடிகர் நாகேஷ். இவரை கதாநாயகனாக நடிக்க வச்சு அழகு பார்த்தவரு இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர். 1965 நீர்க்குமிழி படத்தின் மூலமா இவர் ஹீரோவா ஆரம்பிக்கிறாரு. கதாநாயகனா மட்டும் இல்ல, டான்ஸ்லயும் ஒரு கலக்கு கலக்கியவர் ஐயா நாகேஷ். இவர் நடிச்ச சர்வர் சுந்தரம் படத்தை சினிமா ரசிகர்கள் யாருமே பார்க்காம இருந்திருக்க முடியாது, இது ஒரு மெகா ஹிட். சுப்பிரமணியன் கருப்பையா யாரா இவர்னு தானே யோசிக்கிறீங்க? தான் பண்ற காமெடி கதாபாத்திரங்கள்ல பக்காவான கவுண்டரை போட்டு தாக்குனதுனாலேயே இவருக்கு கவுண்டர் மணின்னு காலப்போக்கில் பேரு மாறிடுச்சு. 90s கிட்ஸின் ஃபேவரட் காமெடியன் கவுண்டர் மணி 1995 ராஜா எங்க ராஜா படத்துல ஹீரோவா ஆக்ட் பண்ணிருக்காரு. கருணாஸ் டைரக்டர் பாலாவோட நந்தா மூவில அறிமுகமான கருணாஸ் டயலாக் டெலிவரியில சிறந்த காமெடியன். 2008 ரிலீஸ் ஆன திண்டுக்கல் சாரதி படம் மூலமா ஹீரோ என்ட்ரி கொடுத்தாரு. திண்டுக்கல் திண்டுக்கல் மதுரை ஜில்லா எனக்குன்னு பாட்டை கேட்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அது அவங்க ஒய்ஃப் கிரேஸ் பாட்னாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. 2009 நடிகர் அமீரோட யோகி படத்துல அறிமுகமானவர் தான் பாபு என்கிற யோகி பாபு. பல கதை களங்கள்ல காமெடியன் கம் கேரக்டர் ஆர்டிஸ்டா சுற்றி வந்த யோகி பாபு 2019 ரிலீஸ் ஆன தர்ம பிரபு படத்தின் மூலமா ஹீரோவா இன்ட்ரோடியூஸ் ஆனாரு. சின்ன திரையில ஒரு ஆங்கரா காமெடியனா கலக்கிட்டு இருந்த சிவகார்த்திகேயன் வெள்ளி திரையில வெளிவந்த மெரினா படத்துல ஹீரோவா நடிச்சாரு. அதுக்கப்புறம் கூட ரிலீஸ் ஆன 3 படத்துல காமெடியனா நடிச்சிருப்பாரு. ஆனாலுமே அவருக்கு ஹீரோ சான்ஸ் வர வாய்ப்பு குவிய குவிய இன்னைக்கு தமிழ் சினி உலகில டாப் ஸ்டார்ஸ்ல ஒருவரா இருக்காரு. சூரி வெண்ணிலா கபடி குழுல வர பரோட்டா காமெடியில ஃபேமஸ் ஆன சூரி அதுக்கப்புறம் பரோட்டா சூரினே அடையாளப்படுத்தப்பட்டாரு. ரொம்ப ஸ்லோவான வளர்ச்சியா இருந்தாலும் மிக ஸ்டெடியான வளர்ச்சின்னு இப்போ ரிலீஸ் ஆன விடுதலை படம் மூலமா நிரூபிச்சிருக்காரு. காமெடியன் டு ஹீரோ அந்த பிசுறு கொஞ்சம் கூட தெரியாம பக்கவான ரோல் பண்ணிருக்காரு சூரி. இவ்வளோ நேரம் காமெடி டு ஹீரோ பார்த்தோம், ஆனா இப்போ கடைசியா பார்க்க போறவரு காமெடி டு வில்லன் கேரக்டருக்கு பேர் போனவரு MR ராதா. கதாநாயகன் காமெடியன் வில்லன் கேரக்டர் ஆர்டிஸ்ட் இப்படி நடிப்புல ஆல் ரவுண்டரா இருந்த பெருமை இவரையே சேரும். இன்னும் பல வீடியோஸ்க்கு இணைந்திருங்கள். இது ரியல் ஒன் சினிமா.